சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் நான் ஒரு விருதோடு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலாக இந்த டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அவார்டு வாங்கினதுலேருந்து முதல்ல உங்கள் எல்லோரையும் சந்திக்கணும், சந்தித்து எல்லோரும் கூட இந்த என்னோடய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதில் நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தேன். ஸோ அதுக்காக இதை ஏற்பாடு பண்ண சதீஷ் அண்ட் எய்ம்ஸ் டீம் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ரொம்ப வருஷம் நிறைய வேலை செஞ்சுருக்கோம், நிறைய தாண்டி வந்திருக்கோம். முதல்ல நான் வந்து என் பேர் லலிதா ஷோபி, டான்ஸ் டிரெக்டர். ஸோ இந்த படம் ஜூஃபி சுஜாதைன்ற படத்துக்காக கேரளா ஸ்டேட் அவார்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சானவாஸ் அவர்கள் இன்றைக்கு அவங்க இல்லை. ஸோ அவங்களோட அவங்க மறைவுக்கு நாங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி அவங்க ஓட விஷுவல் அவர் நினச்சதெல்லாம் அந்த படத்தில் நாங்கள் வந்து காட்சிகளாக கொண்டு வர நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ ட்ரீம் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் சானவாஸ் சார். ஸோ அவரோட மறைவு நிச்சயமாக பெரிய ஒரு இழப்பு தான். ஸோ அதனால் ஐ வுட் லைக் டு டெடிகேட் டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. கண்டிப்பாக ஏன்னா ஒரு இயக்குனர் இல்லாமல் ஒரு படத்தில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் இத்தனை டெக்னீஷியன்ஸ் எங்களெல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க வேலைவாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் அது சூஃபி சாதம் மூலயமா எனக்கு இந்த விருது கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஷோபி மாஸ்டர் அவங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தினுடைய விருது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தப்போ எனக்கு ஃபோன் வந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஷோபி மாஸ்டர் அதை கேட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா எனக்கு லைஃப்பில் வந்து ஷோபி மாஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய அவரோட பங்கு என்னோடய ஒரு ஒரு வளர்ச்சிக்கும் என்னோடய சக்ஸஸ்க்கும். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அதே மாதிரி அவரோட வேலைகள் எல்லாமே என்னோட பகிர்ந்துப்பார், என்கிட்ட சொல்லுவார், சஜஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு கரெக்டாக நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோமான்றது எனக்கு தெரியாது, பட் எனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்வேன், பிடிக்கலனா இல்லை இது இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்றைக்கி ஒரு ஹஸ்பண்டாக கூடவே இருந்து எனக்கு நிறைய விஷயம் ரொம்ப அவ்வளோ வர்றது. அவரோட பொண்ணு எவ்வளோ அச்சீவ் பண்ணால் ஒரு ஒரு கப் வாங்கிட்டு வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணப்போ சந்தோஷப்பட்டார். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் அம்மா, என்னோட மாமியார், அவங்க எல்லாருமே கொஞ்சம் கண் கலங்கின ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ ஏன்னா என்னோடய மதர்-இன்-லா வந்து அவங்க மலையாளி, அவங்க கேரளாவில் பிறந்து வளர்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா அவங்க ஸ்டேட்டில் வந்து என்னோடய மருமக அவார்டு வாங்கினது எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமை அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேரளாவில் இருந்த ஷோபி மாஸ்டருடைய ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப அதை செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த விருதுக்கு எனக்கு தகுதி இருக்குதுன்னு நினச்ச ஜூரி மரியாதைக்குரிய சுவாசினி மணிரத்னம் மேம், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. என்னை அங்கேயே ஸ்டேஜில் அப்ரிஷியேட் பண்ணாங்க, எக்ஸலண்ட் ஒர்க்மா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நம்மளோட ரெக்கக்னைசேஷன், நம்மளோட வேலை வந்து ரெக்கக்னைசேஷன் பண்ணப்படும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷம்தான் எனக்கும் ரொம்ப இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் முக்கியமந்திரி கேரளா சிஎம் அவங்க கையால் வாங்கினது நிச்சயமாக என்னோடய பெரிய ஒரு ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் மரியாதை, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அதை இன்றைக்கி உங்களோட எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெயிட்டிங். சென்னைக்கு எப்போ வருவேன் எல்லாரையும் ஷேர் பண்ணி நான் சந்தோஷத்தை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் ஓகே, இந்த படம் ஜூஃபி சுஜாதையும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா 2020 லாக்டவுனில் எல்லோரும் வீட்டில் இருந்தோம். ஓடிடியில் வந்த ஃபஸ்ட் மலையாளம் படம் ஜூஃபி சுஜாதையும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சானவாஸ் டிரெக்டர் வந்து சென்னையில் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக சொன்னாங்க. ஒரு பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட், லவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ஒரு நம்ம எப்பயுமே ரெகுலராக எடுக்கிற மாதிரி ஒரு படமாக இல்லாமல் இந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்காக நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணணும். ஏன்னா எதுவுமே வந்து டான்ஸ்னால் டான்ஸாக இருக்கக்கூடாது, எக்ஸ்ப்ரெஷனாகவும் ஓவராக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப சட்டிலாக யதார்த்தமாக, அதுவும் அவங்களுக்கு பேசவும் வராது கேட்கவும். ஹீரோனோட கேரக்டர் அந்த மாதிரி அதித்தி ராவ் ஹைதரி அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு ரெண்டு நாள் அந்த வாதுக்களை பாட்டு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அந்த சாங்கை நான் அந்த பாட்டு கேட்க கேட்க வந்து அவ்வளோ ஒரு
இன்ட்ரெஸ்டிங்காக சந்தோஷமாக இருந்தது. கேட்க கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் அதில் இன்னொரு ஒரு ப்ரேயர் சாங், அந்த அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஒரு பாட்டு, அதை கேட்டோன்னு தான் எனக்கு பயம் வந்தது. இது என்ன சார், ஏதோ இன்னொரு பாட்டு வந்திருக்கே, இது என்ன பாட்டு சார் அப்படின்னு கேட்டேன். ப்ரேயர் மாதிரி இருக்கே சார். ஏன்னா நான் அங்கே இசிஆரில் வீடு இருக்கேன், அப்போ இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி டெய்லி அந்த பாங்கு வாசிப்பாங்க, நான் கேட்டிருக்கேன் ப்ரேயர்ஸ். ஸோ இது ப்ரேயர் மாதிரி இருக்கே சார், இது என்ன தப்பாக எதுவும் அமிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை மாஸ்டர், இதுவும் மியூசிக்கலாக ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து அங்கே ப்ரேயர் பாடுவார், அந்த டைமில் வந்து ஒரு ஒரு வாட்டியும் இவங்க அந்த டைமுக்கு இவங்களை கனெக்ட் பண்ணிப்பாங்க, இவங்களை அவங்க லவ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் அதை காமிக்கணும். எப்படி சார் ப்ரேயரில் வந்து லவ் டெவலப்மெண்ட் காட்ட போகிறோம், எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன எதுவும் பிரச்சனை எதுவும் திட்டமாட்டாங்களா அப்படின்னு. அதுதான் மாஸ்டர், அதை பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர யாருக்கும் அது கண் அச்சுறுத்தலாகவும் இருக்கக்கூடாது மாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சனவாஸ் சார் சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் தான், ஏன்னா யாராச்சும் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா மாட்டிப்போமே அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் நான் இருந்தேன். அதி தீரவுமே கூட பயந்தாங்க, மாஸ்டர் இது ப்ரேயர் ஆச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் சொன்னால் இருங்க, ஒன்று பண்ணுவோம், அது யாருக்கும் மனசு கவலை புண்படாமல் அந்த விஷயத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அழகாக காட்டணும் அப்படின்றது. ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் அதுவும் ரூம்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்டடாக, டைமிங் வேறு, அந்த எப்போல்லாம் அந்த டைமிங் ப்ரேயர் பண்ணுறாங்களோ அந்தந்த டைமிங்க்கு லைட்டிங் மேட்ச் பண்ணி கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணி அது பண்ணோம். சிம்பிள் அண்ட் சட்டில் தான், பெருசாக அதில் நாங்கள் நிறைய ஒன்றும் இது பண்ணல. ஸோ அது ஒரு ஒரு வாட்டியுமே நான் வந்து டைரக்டர் சனவாசுக்கிட்ட காமிப்பேன், ஷார்ட் சார் இது இது ஓகேங்களா, இந்த ஷார்ட் ஓகேவா அப்படின்னு கேட்டால் அது வந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது மாஸ்டர் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து அது இன்னும் அழகாக நம்மளால் அது பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ். ப்ளஸ் அதித்திராவ் அதிரி அவங்க அவங்க பார்த்துக்கிறதுக்கே அழகாக ரொம்ப சட்டிலாக சாஃப்டாக ஒரு மாதிரி இருப்பாங்க, ஹோம் நெக்ஸ்ட் நம்ம டோர் நெக்ஸ்ட் மாதிரி இருப்பாங்க, ஒரு ஹோம்லியாக. ஸோ அந்த ட்ரெஸ் அந்த அவுட்ஃபிட் எல்லாமே அவங்களுக்கு அழகாக யதார்த்தமாக செட்டாக இருந்தது. தேவ் மோகன் அவர் பார்க்குறதுக்கே இப்போது கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அவரோட அடுத்த படங்கள்லாம் கூட வந்துட்டுருக்கு. ஸோ தேவ் மோகன் அது ஃபஸ்ட் படமாக இருந்தாலும் அவருமே கூட நல்ல ஒரு பார்க்குறதுக்கு அழகாக ஒரு மாதிரி, ரெண்டு பேருமே நல்ல ஒரு கனெக்ஷன், கண் அந்த ஐ லுக்கே அதை வந்து அழகாக கனெக்ட் ஆச்சு, அது அந்த இது அங்கேயே ஃபீல் ஆச்சு அந்த கெமிஸ்ட்ரி, ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் இந்த இதில், அப்புறம் அந்த டோ அந்த டிப்பில் அப்படியே சர்க்கிள் பண்ணுவாங்க. ஸோ அதில் அந்த டெத் சீக்வன்ஸ் அந்த ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், அது நான் எடுத்தேன். அந்த சுற்றிட்டே போய் அங்கேருந்து டெத்தை அப்படியே ஃபாலோ ஆவார், அதை எடுக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, அந்தளவுக்கு அது ரியாலிட்டியாக பண்ணாங்க. ஸோ ஸோ இதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்டிக் மூவி அது. ஸோ ரொம்ப சோல்ஃப் கனெக்டட் மூவியாக இருந்தது. ஸோ அதில் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் மட்டும்ன்றது முன்னாடி சொல்ல முடியாது, ஆர்டிக் 100% டைரக்டரோட ஃபஸ்ட்டு விஷுவல் அவங்க எப்படி வேணும்னு நினச்சது ஒன்று, ப்ளஸ் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி நம்ம என்ன கேட்டாலும் அதை கரெக்டாக, சார் எனக்கு இங்கே ஒரு சோர்ஸ் லைட் கொடுங்க, இங்கே ஒரு ஸ்ட்ரீக் கொடுங்க, இந்த மாதிரி லைட் டார்க் பண்ணிக்கங்க, இப்படி பண்ணிங்கன்னு டிஓபி சார் மெயினாக அந்த பிக்சரைசேஷன் நான் நினச்சதை எனக்கு அப்படியே பண்ணி கொடுத்தாங்க, எதுவுமே இல்லை நோன் கூட சொல்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது நம்ம அந்த ஷார்ட்டில் பியூட்டி கொண்டு வர்றதுக்கு. அஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டர் சார், அந்த வாலே எடுத்துருங்க சார், அந்த ரூமுக்கு அந்த வாலே மூவ் பண்ணிடுங்க, அங்கே வேணால் நாங்கள் கேமரா வச்சு, ஐயோ ரூம், ஏன்னா அவங்க ரொம்ப பர்டிகுலர், அவங்க வந்து இல்லை அந்த ரூம்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு எடுப்போம்ல, எடுங்க சார் தெரியாத மாதிரி நான் எடுத்துறேன்னு சொல்லி. ஸோ எல்லாமே மூவபிள் வாலாக போட்டோம் நாங்கள் அந்த ரூமே, நாலு சைடுமே வால் மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க் தான், நான் பார்க்கும்போது எதுவுமே தெரியாது, ரொம்ப ஒரு ரூம்குள்ளேயே பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்ததுனால தான் மேபி அது வந்து எனக்கு அதில் முடித்த உடனே எனக்கு அங்கே எடிட் பண்ணி நான் கொடுத்தப்பவே அங்கே ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஷிபு சார் இருந்தாங்க. ஷிபு சார் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, மாஸ்டர் லலிதா மாஸ்டருக்கு, அவர் மலையாளி அவங்க சொன்னார், லலிதா மாஸ்டருக்கு இது திருச்சியாட்டம் அவார்டு கிட்டந்தான் படமாயிருக்கும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லலாம், நல்லா தான் சார் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அதை சொல்லும்போது அதை ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கிட்டேன். பட் அப்போ கூட எனக்கு அவார்டு கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா எல்லா படமும் நம்ம வேலை பார்க்கும்போது அவார்டு கொடுப்பாங்க கிடைக்கும்ன்ற மாதிரி இல்லை, நம்ம பெஸ்ட்டு நம்ம எவ்வளோக்குள்ள பெஸ்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ நம்ம பண்ணுறோம், சில படம் நமக்கு ரெக்கக்னைசேஷன் விருதாகவும் வருது, அப்படி இல்லைன்னா டெக்னீஷியன் லெவல் நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு அவார்டு தான் அப்படி தான் நான் நினச்சிப்பேன் நான், ஏன்னா அது கிடைக்கிறதே நம்மளோட பெரிய ஒரு வெற்றி தான் நினச்சிப்பேன். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த படம் எல்லாமே இவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ் பண்ணி அந்த படம் கிட்டத்தட்ட 5 அவார்ட் வாங்கியிருக்கு இந்த ஸ்டேட் அவார்டில். ஸோ அதை தாண்டி இது கிடச்சதுன்றது வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. ஸோ நான் என்டையர் சூஃபியன் சுயத்தம் டீமுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் நான் எனக்கு அஃப்கோர்ஸ் என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் ராஜ்மொழி சார் நான் மறக்கவே கூடாது,
ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர் ஆவனான்றது கூட எனக்கு தெரியாது உண்மையாகவே. என்ன டான்ஸ் மாஸ்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அழைப்பு கொடுத்தது ராஜமௌலி சார் தான். மரியாதை ராமண்ணான்ற படத்தில் நான் டான்ஸ் நடன இயக்குனராக அறிமுகமானேன். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து ட்ரெயின் சாங் ஒன்று வரும். அதுவே எனக்கு முதல் பாட்டே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பயங்கரமாக டான்சர்ஸ் நிறைய பேர்லாம் வச்சு க்ரௌடு அந்த மாதிரி ஆடுறது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ டான்சர்ஸ் நிறைய வச்சு டான்ஸ் பாட்டு குத்துப்பாட்டெலாம் எடுக்கிறது வந்து ஒரு நமக்கு கஷ்டம் கிடையாது. நல்லா கான்செப்ட் பண்ணி அழகாக ஸ்டெப் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அழகாக எடுக்கலாம். அது நமக்கு கஷ்டன்ற மாதிரி எனக்கு எப்பயுமே ஃபீல் பண்ணதே இல்லை. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் சாங்கு, இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டியான சாங், ஏன்னா மரியாதைனால எனக்கு இன்னும் கஷ்டம் என்னென்னா அவங்க லவர்ஸான்னு கேட்டால் லவர்ஸும் கிடையாதுன்றாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் மீட் பண்ணுவாங்க. அவங்க லவராகவும் இருக்கக்கூடாது, பர்ஃபாமன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், புதுசாகவும் அன்னோனாகவும் இருக்கணும். அதுவும் சுனில் சருக்கு அந்த காமெடி ஆக்டர்ன்ற ஒரு இமேஜ், அதையும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு சாங் ஒரு மாஸ்டராக எனக்கு, அதுவும் 19 கால் ஷீட்டு. ராஜமௌலி சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப டீட்டெயில் பர்டிகுலர், அவங்க அதை விடவே மாட்டாங்க. ஸோ இத்தனைக்கும் அந்த சாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெயின் போட்டு ட்ரெயினில் எடுத்த மாதிரி இருக்கும். ட்ரெயினே கிடையாது, சாதாரண ட்ராக்கு, அந்த ஒரு ட்ரக்கு மாதிரி, அந்த ஓப்பன் ட்ரக்கில் ஒரு பெட்டி மாதிரி செட்டு போட்டு எடுத்தது தான் அது. நாங்கள் தான் வந்து ஒரு தனி டிராக்டரில் சுற்றி சுற்றி எடுத்தோம் ஷார்ட்டை ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி வந்து அந்த ஃபஸ்ட்டு சாங்கே எனக்கு டாஸ்க்காக தான் இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஒரு பாட்டு, ஒரு ஒரு அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது நமக்கு இன்னும் கூட மேபி நான் ஒர்க் பண்ண என்னுடைய குரு, என்னோட மாஸ்டர்ஸ், நான் உங்ககிட்ட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் இருந்த ராஜசுந்தரம் மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர், சின்னி பிரகாஷ் மாஸ்டர், ரேகா பிரகாஷ் மாஸ்டர், இவங்ககிட்டலாம் வந்து டான்ஸ் மட்டுமே நீங்கள் கற்றுப்போன்றது கிடையாது, தாண்டி க்ரியேட்டிவாக டெக்னிக்கலாக நிறைய விஷயம் நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து கற்றுருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ நிஜமாகவே எனக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கிது. அவங்ககிட்ட வந்து அதை மேபி அந்த ஒரு அவங்ககிட்டலாம் இருந்து வந்ததுனால இதெல்லாம் எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி கடவுள் நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருன்ற போது எனக்கு எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரில. அஃப்கோர்ஸ் என்னோடய குரு எல்லோரையுமே நான் நினைக்கிறேன் இந்த டைமில். அதே மாதிரி எஸ் ராஜமௌலி சார் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ தான் கார்டு கூட இல்லை என்கிட்ட, டான்ஸ் மாஸ்டர் கார்டு கூட இல்லை. அப்போ தான் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கார்டு எனக்கு எங்கள் அம்மா வந்து கேட்டதுனால தான் டான்ஸ் மாஸ்டர் கார்டே நான் எடுத்தேன். ஸோ அப்படி தான் ராஜமௌலி சார், அப்புறம் அடுத்தடுத்த படம் அந்த நானி கூட கேட்டாங்க. மெயினாக பாகுபலி வந்து என்னை கேட்டிருந்தாங்க பண்ணுறதுக்கு, பட் டியூ டு த டேட்ஸ் அண்ட் எல்லாம் பண்ணும்போது நிறைய நாள் டேட்ஸ் அங்கே தேவைப்பட்டதுனால என்னால் அது பாகுபலி பண்ண முடியல. என்னை அறிமுகப்படுத்த இயக்குனருக்கே நான் பண்ண முடியலன்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இன்ன வரைக்கும் இருக்குது. அந்த டைமில் தான் கமல் சரோட உத்தம வில்லன் படம்லாம் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்படி தான் மேபி இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் கூடவே நிறைய ஒர்க் பண்ணுறதுனால நிறைய கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக அதை இன்னும் ஃப்யூச்சரில் ஃபர்தராக நிறைய இன்னும் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த படிக்கு உயர்றதுக்காக அதெல்லாமே நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து எப்போ வந்து ஷோபி மாஸ்டர் விஜய் சார் மீட் பண்ணாலும் லலிதா எப்படி இருக்காங்க, பாப்பா எப்படி இருக்காங்கன்னு எப்பயுமே கேட்பாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்தோடனே அங்கேருந்தே ஃபோன் பண்ணி கூட சொல்லுவாங்க, விஜய் சார் உன்னை கேட்டாங்கன்னு. அந்த மாதிரி ரீசெண்டாக நான் அவார்ட் வாங்கிட்டு அப்போ தான் வந்தேன். மறுநாள் ஷோபி மாஸ்டர் பக்கத்து செட்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வேறு ஒரு ஷூட்டிங்கில். அப்போ வந்து விஜய் சார் வந்து லலிதா எப்படி இருக்காங்கன்னு கேட்டவுடனே என்கிட்ட சொன்னார். எனக்கு என்னால் மனசு எனக்கு கேட்கல. ஸோ முதல்ல நான் விஜய் சாரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக வந்து உடனே அவார்டு எடுத்துகிட்டு நான் போனேன், சார்கிட்ட கொடுத்து மீட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார் விஜய் சார், ரொம்ப வாழ்த்துனாங்க. இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கணும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க. அவரோட பீச் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் மீட் பண்ணேன் சார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எப்பயுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்கள் குடும்பத்துக்கு அவர் ஒரு மூத்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களோட இருந்து பிளஸ்ஸிங் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். குடி சீக்கிரம் அதே மாதிரி எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம் காட் ஃபாதர் எங்கள் கமல் சார் அப்படின்னு நான் எல்லாட்டையுமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கண்டிப்பாக சார் உடம்பு நல்லபடியாக வந்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க நல்லபடியாக குணமாகணும்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி சார் இன்றைக்கி குணமாகி வந்திருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கூட ரெஸ்ட் எடுத்து நல்லா ரெக்கவர் ஆகி அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கொடுத்து விருது வாங்கணும். அந்த விருது வாங்கினது அவங்கக்கிட்ட கொடுத்து பிளஸ்ஸிங் வாங்கணும். அஃப்கோர்ஸ் என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் ராஜமௌலி சாரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறதா சொல்லியிருக்கேன். அவங்க RRR பிஸியாக இருக்காங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா என்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளோட ஜேர்னியில் நம்ம நிறைய பேர் தாண்டி வந்திருக்கோம். நான் வெறுமனே தாண்டாமல் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று ஒன்று படிச்சிருக்கேன், இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு அடுத்தடுத்த முயற்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்தது இப்போ வந்து கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மலையாளத்தில் நிறைய படங்கள் கேட்டுட்ருக்காங்க.
இப்போ அந்த லாக்டவுனுக்கு அப்புறமா எல்லாம் ஜனவரியில் தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய படங்கள் தமிழும் நிறைய படங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து தெலுங்குல நிறைய படங்கள் பேசிட்டு கமிட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹிந்தியில் வந்து இப்போது ரீசெண்டாக அட்லி பிரதரோட ஷாருக் சாரோட ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். அவங்க சாங் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று எடுத்தேன். ஸோ நைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே நம்ம பாம்பேயில் வந்து நம்ம அட்லி பிரதர் வந்து ஒரு அங்கே போய் ஒரு ஹிந்தி படம் நம்ம ஊர்லேருந்து போய் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. நான் நினச்சேன் அங்கே போனோன்னு நம்மளை மறந்துடுவாங்களோ அப்படின்னு, ஆனால் மறக்கலை. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அட்லி பிரதர் கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டு நான் அப்போ கூட கன்ஃபார்ம் பண்ணேன், சோபி மாஸ்டரா இல்லை என்ன கூப்பிடுறீங்களா அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இல்லைல்ல மாஸ்டர் உங்களை தான் கூப்பிடுறாங்க பிரதர் அப்படின்னு. அட்லீஸ்ட் சார் டேரக்டர் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு. ஸோ ரீசெண்டாக போய் பண்ணிட்டு வந்தேன் சாங் பண்ணேன். அப்போ நான் ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஒன்று அட்லி பிரதர்கிட்ட ஷேர் பண்ணேன். இது முக்கியமாக சொல்லணும் நான் என்னென்னா, எனக்கு வந்து பிகில்க்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் நானும் சோபி மாஸ்டரும் சேர்ந்து வெறித்தனம் பாட்டுக்கு அவார்ட் விகடன் அவார்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் அந்த அவார்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா நான் வாங்கின முதல் விருது அது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். சோபி மாஸ்டர் அவங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க, அவங்கள அதை பார்த்து சந்தோஷம் இருக்கும். பட் நம்ம தனிப்பட்ட முறையில் வாங்கும்பொழுது சந்தோஷத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் என் டாட்டர் விளையாடிட்டே இருக்கும்போது தட்டி விட்டு அந்த தலையை உடச்சிட்டாங்க. ஸோ திரும்ப அதை ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அது மனசு கவலை. உடனே நான் அட்லி பிரதர் கிட்டே இப்போ நான் சொன்னேன், இப்போ மும்பையில் மீட் பண்ணப்போ ஷூட்டில், பாருங்கள் பிரதர் விரிதனம் பாட்டுக்காக நான் வாங்கின அவார்டு பாப்பா விளையாடிட்டுருக்கும்போது விளையாடி தட்டிட்டாங்க, அது இந்த அந்த ஷெல்ஃப்லேருந்து அது மட்டும் ஸ்லிப் ஆகிடுச்சு பிரதர். விழுங்க மாஸ்டர், நீங்கள் இது என்ன இன்னும் நிறைய அவார்டு வாங்குவீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு சென்னைக்கு வரேன். வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் கேரளா ஸ்டேட் அவார்டு ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அட்லி பிரதருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், பிரதர் நீங்கள் சொன்னீங்க இது என்னக்கா என்ன அக்கா என்ன அக்கான்னு கூப்பிடுவாங்க அன்பா, இது என்னக்கா அவார்டு, நீங்கள் இன்னும் நிறைய அவார்டு வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. வந்த உடனே இந்த அவார்டு எனக்கு கிடச்சிது பிரதர் அப்படின்னு அவரோட ஷேர் பண்ணேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, வாழ்த்துனாங்க, ரொம்ப எனக்கு சந்தோஷம். எல்லாம் இது இது என்ன சொல்கிறது, இது எனக்கு நிறைய பொறுப்பும் ரெஸ்பெக்டும் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இதுக்காக இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சி நிறைய என் குடும்பத்துக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் நான் சினிமாவில் சந்தித்த எல்லாவர்களுக்கும் பெருமை சேர்க்குற அளவுக்கு நான் உழைப்பேன் அப்படின்றத நான் பதிவு பண்ண நினைக்கிறேன் இங்கே.